வணக்கம் நண்பா, நான் உங்கள் இளைய டிஜிட்டல் இளையராஜா. நிறைய வீடியோஸ் போட்டாச்சு, பேசணும்னு சொன்னீங்க பேசியாச்சு. இந்த வீடியோவிலும் ஒன்றும் இல்லை, சேம் தான். என்ன மற்ற சேனலுக்கு எனக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நிறைய கமெண்ட் செக்ஷனில் வந்தது பர்சனலாக சார் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் நீங்கள் சொல்லித்தர கிளாஸு அப்படின்னாங்க. மீண்டும் எனக்கு பேசி போடுங்கன்னாங்க. சார் நம்ம இங்கே கேட்கறது செய்வோம். இது விஜய் ஃபோட்டோஸ் தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் நார்மலாக பண்ணுற மாதிரி தான், பேசிக் கலர் கரெக்ஷன் தான். நீங்கள் பார்க்கலாம், எது சொல்லணும் அவசியம் இல்லை. எல்லாம் மாதிரிட்டா பாருங்கள், கொஞ்சம் பொறுமை பொறுமை தான் போவோம். ஆனால் விஷயம் உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். கலர் கரெக்ஷன் பேசிக்காக பண்ணுற கலர் கரெக்ஷன் தான். அதிகமாக வெறியும் பெருசாக மறைவாக இது இல்லை, எல்லாம் ஓப்பனாக இருக்கும். சில இடத்த முக்கியமான டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பாருங்கள், பார்த்து அதை தெரிஞ்சுங்க. வீடியோ பாருங்கள். நார்மல் கலர் கரெக்ஷன் கண்ட்ரோல் பி கொடுத்து கலர் கரெக்ஷன் பண்ணுவேன். கண்ட்ரோல் லெவல் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. தென் இஸ் ஹைலைட்ஸ், ஏரியா செலெக்ஷன் பண்ணி ஹைலைட் பண்ணுறேன். தென் நெக்ஸ்ட்டு ஷார்ப் அண்ட் ஷார்ப், அவ்வளோதான். நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் உங்களுக்கு தெரியும், 1187 நம்பர் நினைக்கிறேன். ஆமாம், அந்த நம்பர் தான், 1487 அந்த ப்ரஷ் தான். நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணால் நார்மலாக பண்ணிக்கணும், டிஃபால்ட்டாக என்ன பண்ணுமோ நீங்கள் பண்ணிக்க. பேட் இருந்தால் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபார் எஃப்ஐ எழுதிட்டு ட்ரான்ஸ்ஃபார் ஆன் பண்ணி டிக் ஆன் பண்ணிங்க. ரைட் சைடில் பென் ப்ரெஷர் ஆன் பண்ணிங்க, அவ்வளோதான். நீங்கள் ஸ்மெஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்மெஜ் பண்ணுறது நான் சொல்கிற ஒரே ஒரு டிப்ஸ் என்னென்னா, உங்களோட ஃபோட்டோவை எந்த அளவுக்கு ஹை மேக்ஸிமம் லெவல் ஜூம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிங்க. இது நார்மலாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஃபோட்டோ தான் இது, அது சில விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணோம். பட் இருந்தாலும் ஸ்மெஜ் பண்ணுறதுக்காக, விஜய் பர்த்டே இந்த மந்த் வருதுன்றதுக்காக ஸ்பெஷலாக சும்மா ஒர்க் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். இது வேறு மாதிரி கொண்டு வந்து கண்டிப்பாக இது வெளியில் வரும். அப்போ இது ஒரு ஒர்க் அவுட் கொடுப்பாருங்க. இப்போது ஸ்கின் ஸ்மெஜ் பண்ணுறது எப்படி, ஏன்னா வெரி வெரி சிம்பிளாக கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அடுத்து ஸ்மெஜ், ஏன்னா நீங்கள் என்ன ஏதோ பண்ணுறீங்க, ஏதோ மறைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் வருது. நீங்கள் பாருங்கள், நான் எதுவும் மறைக்கலை, நார்மல் கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் அதை ஸ்மெஜ் பண்ணுறேன். டூல் என்ன எடுக்கிறேன், என்ன ஸ்ட்ரென்த்து வைக்கிறேன், எல்லாமே உங்களுக்கு ஓப்பனாக இருக்குது. பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களுக்கு எதாவது ரிசல்ட் வரலாம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் நான் சொல்கிறேன். வீடியோ கண்டினியூ பாருங்கள். வீடியோ நான் ஸ்பீச் பண்ணால் தான் பார்க்க நினைக்கிறீங்க, சில இடத்துல சைலண்டாக இருப்போம் ஒர்க் பண்ணும்போது, ஆனால் ஸ்பீச் இருக்காது. அதனால் பொறுமையாக பாருங்கள், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணி அந்த ஒர்க்கை என்ஜாய் பண்ணி செய்யுங்க, நல்லா வரும் ரிசல்ட்டு. ஸ்மெஜ் பண்ணும்போது கிளியராக எந்த ஏரியாலாம் ஹைலைட் இருக்கோ அந்த ஏரியா செகண்ட் டைம் பண்ணுங்கள், டார்க்கான ஏரியா ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ஸ்மெஜ் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண முக்கியமான விஷயம் இது. வீடியோவை கண்டினியூஸாக பொறுமையாக பாருங்கள். தேவையான இடத்துல சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இப்போதைக்கு நான் மியூசிக் போகிறேன். நன்றி, வணக்கம்.